தங்களது இயக்கம் மீண்டும் வலுப்பெறும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். பிஜேபி கூட 2 சீட்டு தான் ஜெயிச்சது ஒரு காலத்தில், 2 சீட்டு இந்தியா பூரா கேட்டு அவங்க போய் படுத்துட்டாங்களா, வேலை செஞ்சாங்க. அதுபோல எங்களுக்கு பொறுத்த மட்டும் இந்த வளர்ச்சியே சரியான வளர்ச்சி நினைக்கிறேன். வீக்கமாக கூடாது, வளர்ச்சி தான் இருக்கணும். வளர்ச்சி இருக்கு. இப்ப போனவர்கள்லாம் திரும்பி நிறைய தொண்டர்களும் சேர்ந்துட்டாங்க. எங்கள் இயக்கத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்பதற்கு தலைமையும் தொண்டர்களும் உறுதியாக இருப்பதனால் அதை பற்றி ஐயத்துக்கு இடமே இல்லை. அதனால் என்ன, அதனால் என்ன, முதல் தேர்தலில் உதயசூரியன் எல்லா தொகுதியிலையும் திமுக இருந்தது. அதற்கு பிறகு அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்களே, அவங்க ரெட்டையிலையா நின்னாங்க, அவங்க சேவல்லையும் புறாவிலையும் போய் நின்னாங்க. நாங்கள் முதல்ல கொடை சின்னம், பிறகு பம்பர சின்னம், அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் தீப்பெட்டி சின்னத்தை வாங்கியிருக்கிறோம். கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், ஒரு சின்னம் நிரந்தர சின்னமாக கூடிய அளவுக்கு இந்த கட்சி வலிவு பெறும். காங்கிரஸ் திமுக அதிமுக இருந்த காலகட்டத்தில் நீங்க வந்து கட்சி துவங்கி பொதுவாக அப்ப இருந்த நிலைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலையை எப்படி பாக்குறீங்க? இப்பொழுது திமுக எங்களை முழுமையாக நம்புகிறது, நம்ப தகுந்த கட்சி என்று கருதுகிறது. திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் எங்களை அன்போடு நேசிக்கிறார், பாசத்தோடு வரவேற்கிறார். இந்த நெருக்கம் இனி இடைவெளிக்கு இடமில்லாமல் சென்று கொண்டே இருக்கும். இந்தியாவிலே பார்த்தால் வடநாட்டிலே ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி என்று பல கட்சிகள் இருக்கின்றன. ஒரே கட்சி 2-3 பிரிந்து அவர்கள் பல கட்சிகளை நடத்துகிறார்கள், திரும்ப சேர்ந்து கொள்கிறார்கள். இது அப்படி அல்ல. நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம், அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதனுடைய லட்சியங்களை காப்பதற்காக எதிர்ப்பு சக்திகள், இந்துத்துவ சக்திகள் இங்கே ஓங்கி வளர தலைப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு கவசமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.